இருக்கு. இன்னைக்கு வந்து முட்டை வெட்டி போட்ட கிரேவி பார்க்க போறோம். என்னென்ன அதுக்கு தேவைங்கிறத சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம். இந்த 3 பெரிய வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன். 4 தக்காளி அரைச்சி அதேமாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, குழம்புத்தூள் இதால 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 5 முட்டையை வேக வச்சு 2 வெட்டி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறேன். எண்ணெய் காயுது, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறைய விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இதுலேயே தான் நல்லா பேஸ்ட்டாக வதக்கி ஆகணும். அந்த பேஸ்ட்டை பச்சை வாழை போகிற மட்டும், அதுக்காக இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆகும். காஞ்சோன்னே பட்டை கல்பாசி தான் போடுறேன். கொஞ்சம் கருகப்பில் போடுறேன். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் போட்டு வதக்கணும். நான் சேர்த்துட்டு வெங்காயத்தை வெங்காயத்தை நல்லா போட்டு பச்சை வாடை போறோம்னு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு நல்லா சுருங்க வதங்கணும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு அது மாதிரி போட்டு தக்காளி பேஸ்ட்டும் நல்லா அது மாதிரி சுருங்க வதங்கிடணும். வதங்கணும்னு காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா சுருங்க வதங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம வதங்கிட்டான்னு பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மிளகாத்தூளை போட்டுப்போம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருந்த தண்ணி எடுத்து மிக்ஸி கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். இது தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணுங்கிறவங்க திக்காக பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி ஆட்டம் வேணுங்கிறவங்க தண்ணி கம்மியாக ஊற்றி இப்போ கிரேவியாக வச்சுக்கலாம். இது என்ன கொஞ்சம் நல்லா ரீச்சாக செய்யணும்னா கசகசா முந்திரி பருப்பு, தேங்காய் இது கூட அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றலாம். எல்லாமே இது பண்ணுறோம். நல்லா இருக்கு, கிரேவி ரிச்சாக கிடைக்கும். இப்போ இந்த நான் வெட்டி வச்சிருக்க முட்டையை அதில் போடுறேன். இப்போ நான் உப்பு அதில் நான் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். நான் இப்போ உப்பு போடுறத உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நான் உப்பு போடலன்னு நினைக்காதீங்க. உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் முட்டை போடுறேன். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதே. நான் ஏற்கனவே முட்டை வந்து வெந்திருக்கிறது தான். அப்படியே சும்மா அப்படியே எல்லாத்தையும் அது மாதிரி அப்படியே எடுத்து வச்சு தட்டை போட்டு மூடி வச்சோம்னா 2 தான் கோச்சிச்சுன்னா நமக்கு கிரேவி ரெடி. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுண்டி எல்லாம் வந்தோடனே குழம்பு இப்படி தான் இருக்கும். சர்விங் பவுல் எடுத்து மாற்றிட்டேன். இது வந்து ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிட்லாம், நெய் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எனக்கு வியூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும்